அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. தாவேக்கா மாநாட்டுக்கு காலையிலேயே தொண்டர்கள் குவிய தொடங்கி விட்டார்கள். சாலையின் இரு ஓரங்களிலே இருக்கக்கூடிய கடைகளில் காலை உணவுக்காக இருக்கக்கூடிய கூட்டம் மறுபுறம், பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய கூட்டம் மறுபுறம். இதை தாண்டி காலையில் சென்னையிலிருந்து வேறு மாவட்டங்கள்லேருந்து அணிவகுக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னு தொடர்ந்து அந்த காட்சிகளையும் பார்த்துட்ருக்கோம். இப்போதே இருக்கக்கூடிய நிலவரத்தின்படி மாநாட்டு பந்தலில் ஒரு 10,000 பேர் வரை அமர்ந்திருக்கிறார்கள். 50,000-80,000 பேர் வரை அமர்வதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் 10,000 பேர் இப்போதே வந்துவிட்டார்கள். மாநாட்டினுடைய முதல் பகுதியில், அந்த நேர் பகுதியில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். விஜய் நடந்து வரக்கூடிய இடம், அதாவது விஜய் வரக்கூடிய இடத்தினுடைய இரண்டு பக்கங்களிலும் அவர்கள் அமர்ந்திருப்பதை காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. அது போக சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் அமர்ந்தாலும் மாலை நேரத்தில் இந்த இருக்கைகள் தாங்குமா, போதுமா, போதாதா அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் பிரகாஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். பிரகாஷ், விஜய் மாநாட்டிற்காக சாரை சாரியாக வாகனங்கள் வருவதால் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படவில்லை அப்படின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டுக்காக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய கேரளா உள்ளிட்ட பகுதியிலிருந்து 1,000,000+ மக்கள் வந்து சாரசாரியாக வந்த வண்ணம் இருக்கிறாங்க. வாகனங்கள் அணிவகுத்து வரக்கூடிய காட்சிகளை வந்து நம்ம காலையிலேருந்து கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து தென் மாவட்டங்களிலிருந்து மாநாடு திடலை நோக்கி வரக்கூடிய சாலை, அதாவது திருச்சி, மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி மட்டும் இல்லாமல் கேரளா பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் இந்த சாலை வழியாக தான் வந்துட்டுருக்கு. இங்கே வந்து இந்த போக்குவரத்து சீர் செய்வதற்காக 100+ மேற்பட்ட காவல்துறையினர் வந்து இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே வந்து பணியமர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து வாகனங்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக சுங்கச்சாவடி அருகே காவல்துறையினர் நிற்க வைக்கப்பட்டு இந்த வெற்றி கழக மாநாட்டுக்காக வரக்கூடிய வாகனங்கள் செல்வதற்கு தனி பாதை ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பாதை வழியாக தான் இந்த வாகனங்கள்லாம் வந்து சென்று வருகின்றன. செல்லக்கூடிய வாகனங்களுக்கு வந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்படவில்லை. அந்த வாகனங்கள் இந்த பாதையை கடந்து சென்றுவிட்டால் போதும் என்ற அடிப்படையில் அந்த வாகனங்கள் வந்து வேக வேகமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. காலையிலிருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,000+ மேற்பட்ட வாகனங்கள், அதாவது பேருந்துகள், மினி வேன்கள் என 1,000+ மேற்பட்ட வாகனங்கள் கடந்து சென்றிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இன்று மதியம் 2 மணி வரைக்கும் இந்த சாலையில் வந்து அனைத்து வாகனங்களும் வந்து அனுமதிக்கப்படும், அதாவது இந்த சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய அரசு பேருந்துகள், மற்ற பேருந்துகள் எல்லாருமே இந்த சாலை மார்க்கமாக அனுமதிக்கப்படும். மாலையில் வந்து மாநாடு தொடங்குறதுக்கான நேரம் நெருங்கியவுடன் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்து போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட இருக்கிறது. அதாவது சென்னையிலிருந்து விழுப்புரம் நோக்கி, சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் சென்னையிலிருந்து திண்டிவனம் வழியாக செஞ்சி சென்று செஞ்சி வழியாக விழுப்புரம் செல்லக்கூடிய வகையில் இந்த வாகன பாதை வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் வந்து விழுப்புரத்திலிருந்து செஞ்சி வழியாக திண்டிவனம் சென்று அங்கிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய வகையில் வாகன பாதை வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கும்பகோணம் செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து புதுச்சேரி வழியாக திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது மதியம் 2 மணிக்கு மேல் அமல்படுத்தப்பட இருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பான செய்தி குறிப்புகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மாநாடுக்கு வரக்கூடிய வாகனங்கள் தவிர்த்து மற்ற வாகனங்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. இப்போ நம்ம பார்க்குறோம், வந்திருக்கக்கூடிய 1,000+ தொண்டர்களில் ஒரு சில தொண்டர்கள் நம்ம வந்து கூடியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம வந்து சின்ன கலந்துரையாடலாம். வணக்கம், எங்கேருந்து, எந்த மாவட்டத்திலேருந்து வரீங்க, எப்போ வந்தீங்க? நைட்டு 1 மணிக்கு வரணுங்க. திருப்பூர் மத்திய மாவட்டம் பாலமுருகன் தலைமையில். ஆமாம், மாநாட்டுக்கு வந்திருக்கோம். 2026 தளபதி விஜயர்களை கண்டிப்பாக அறிவினை ஏற்றுவோம். மக்களுக்காக என்ன முடியுமோ அதை பண்ணுவோம், இன்னும் மேன்மேலும் பண்ணுவோம், பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். 2026 கண்டிப்பாக முதலமைச்சர் சிஎம் தளபதி விஜய் தான். மாநாடு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு தானே, எதுக்கு நைட்டே கிளம்பி இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கீங்க? எல்லாம் தளபதி மேலே கொண்ட அன்பு தான், வேறு ஒன்றுமே இல்லை. தளபதி என்ற ஒரு தனி மனிதன் சாம்ராஜ்யம் தான் நம்மளுக்கு, வேறு ஒன்றுமே யாருமே நமக்கு தேவையில்லை. ஆமாம், மாநாடுக்கு வந்திருக்கிறீங்க, என்ன என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க? சரி, எப்படி சொல்கிறேன்னா, அவரோட அரசியல் பற்றி என்னென்ன இது அறிவித்துறாரு அதெல்லாம் அவரோட கேட்குறக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. விஜயோட ஸ்பீச், தலைவரோட ஸ்பீச்சுக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? அதுக்கு தாங்க சார், இங்கே விடிய விடிய தூங்காமல் இதுக்காக தான் வந்துட்டுருக்கோம் சார். அதுக்காக தான் வந்துட்டுருக்கோம் நாங்கள். இது வந்து மக்களுக்கான பேச்சாக பார்க்குறோம்,
மக்களுக்கான வருங்கால சந்ததியின் தலைமுறையை பார்க்குறோம். மக்களுக்காக மட்டும்தான், வேற எதுவும் நோக்கம் இல்லை. எவ்வளவோ சம்பாதிக்க கூட்டத்தை ஆமாம், மக்களுக்காக மட்டும் வராது, மக்கள் எங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு தருவார்கள். 2026 தளபதி விஜயதான் சிஎம், இதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களுடைய தோழர்கள் என்ன பண்ணுவோம் அதை பண்ணுவோம். வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுடைய கருத்துக்களை வந்து கேட்டோம். நாம் ஏற்கனவே சொன்னது போன்று காலையிலிருந்தே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை வந்து கடந்திருக்கிறது. இந்த வாகனங்கள் வந்து பார்க்கிங் செய்வதற்காக மாநாடு திடலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்க்கிங்காக தனி இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியிலிருந்து இங்கே மாநாடு நோக்கி வரக்கூடிய, திருச்சி மார்க்கமாக மாநாடு நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் வந்து மாநாடு திடலுக்கு முன்கூட்டியே பார்க்கிங் வசதிக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து மாநாடு நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் வந்து வடக்கு புறத்தில் வந்து பார்க்கிங் செய்வதற்கான அந்த வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. நேரம் ஆக ஆக வந்து நெருக்கடி அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அதே போல் அதில் வந்து ஏராளமானவர்கள் வரக்கூடிய காரணத்தில் போக்குவரத்து சீர் செய்யக்கூடிய பணிகளில் வந்து போக்குவரத்து காவல்துறையினர் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்னும் வந்து கூட்டம் வந்த வண்ணம் இருக்கிறது. இது வந்து சீரான முறையில் எந்த விதமான நெரிசலும் இல்லாமல் செல்லக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகளை வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து செய்து வருகிறாங்க. அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி.